ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னுடைய ஆரத்தியை தொட்ட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் பல நிகழத்தான் போகுது. நீ நினச்சதெல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும் என்று எல்லாமே. சாயப்பா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆறுதல் சொல்லக்கூட ஒருத்தரும் இல்லைன்னு வருத்தத்தோடு இருந்தவோ வாழ்க்கையில் உனக்கு ஆறுதலையும் மாறுதலையும் உருவாக்குவதற்காக தான் என்னுடைய இந்த ஆரத்தியை தொட சொன்னேன் என் செல்லமே. உன் சாயப்பா உனக்காக ஏற்றப்பட்ட இந்த ஆரத்தியானது இப்போது உன் வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்ததான் போகுது. உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்துட்ட. நீண்ட நாளாகவே உன் மனசுல உன்னை பயமுறுத்திக்கிட்டும் கவலைகளை உருவாக்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமானது இப்போது முழுவதுமாக சரியாக போகுது. வாழ்க்கைங்கிறதே ஒரு கணக்கு தானே. எந்த நேரத்தில் நடக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ அது நடக்காது. ஆனால் இப்போது காலதாமதமானாலும் அது சரியானபடி உன் வாழ்வில் நடக்கத்தான் போகுது என் செல்லமே. நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்த்ததான் போகிறேன். வாழ்க்கைங்கிறது நேரம் போகலன்னு சொல்கிறதுக்கு கிடையாது, நேரம் போதவில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ புத்துணர்ச்சியோடு ஏதாவது ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ எதிர்பார்த்த எல்லா முன்னேற்றங்களும் வெற்றிகளும் உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் செல்லமே. ஒரு நாளைக்கு விடியும், என் வாழ்க்கையில எல்லாமே மாறும் சரியாகும்னு காத்துக்கிட்டே இருக்காம நீ நினைச்ச விஷயத்தை முடிப்பதற்காக இன்றே முயற்சி செய். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் வெற்றிகளாக மாறும், உன்னுடைய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும். முடிவுரைக்கு வந்த பிறகுதான் வாழ்க்கையின் முன்னுரையே புரியுதுங்கிறது போல. இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்த பிறகு இப்போதுதானே வாழ்க்கைனா என்ன, அதில் எப்படி எந்த விஷயங்களை எதிர்கொள்ளணும், எப்படி எல்லாரையும் சமாளிக்கணும், எந்த விஷயத்திற்கும் மனம் தளராமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகணுன்ற உண்மையே உனக்கு புரிய வருது. வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் உனக்கான பல வாய்ப்புகளை நான் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதை படிப்பதும் படிக்காமல் போவதும் உன்னுடைய கையில் தானே இருக்குது. உன் மனசில் நீ நல்லதை தான் நினைக்கிற, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறங்கிறது எனக்கு தெரியும். நிச்சயமா உன் நல்ல மனசுக்காகவே நீ உயரிய இடத்திற்கு வருவாயின் செல்லமே. உனக்கு உதவியா இருந்து நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க தான் போறேன். எப்போதுமே எதையாவது தேடிக்கொண்டிருக்கும் ஞானியாக இருக்கணுமே தவிர எதையாவது தொலைச்சிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிற குழந்தையாக நீ இருக்கக்கூடாது. உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் உன் கண்ணு முன்னால இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெளிவாக புரிஞ்சு வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது. ஏன்னா உனக்கு பாதுகாப்பு கவசமாக உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ எங்க போனாலும் உனக்கு துணையாய் நான் வந்து நிற்பேன் என் செல்லமே. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தமானது தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவல்லவா? உன் சாயப்பா ஒருபோதும் உன்னை தலை குனியும்படி விடமாட்டேன். கவலைப்படாம நிம்மதியாயிரு. நீ விரும்பியதை அடைவதற்காக தானே இத்தனை நாள் போராடி கொண்டே இருந்தாய். இப்போது அந்த போராட்டம்தான் உன் விருப்பத்தின் மதிப்பை மற்றவர்களுக்கு உணர்த்தப் போகுது. நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே. அடுத்த நொடியில கூட உன் வாழ்க்கை மாறலாம். ஒருபோதும் உழைப்பதையும் முயற்சி செய்வதையும் மட்டும் நிறுத்தாத. வாழ்வதில்தான் இன்பம், உழைப்பதில்தான் வாழ்வுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உழைப்பையும் முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கணுமே தவிர சோதனையை பார்த்து சோர்ந்தோ துவண்டோ போயிடக்கூடாது. உன்னை அவமானப்படுத்தினவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை கம்பீரமாக நான் வாழ வைக்கிறேன். கலங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் நிச்சயமாக நிகழும். மனம் முழுக்க வலியும் வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட யாரையாவது பார்க்கும் போது எதுவுமே நடக்காதது போல சிரிச்சு சமாளிக்கிற உன்னுடைய குணமும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போற உன்னுடைய நல்ல மனசும் நிச்சயமா எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தானே உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான எல்லா நன்மைகளையும் கொடுப்பதற்காக என் ஆரத்தியை தொடச்சொன்னேன். ஒருவரை உனக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய கெட்ட குணம் உன் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பிடிக்கலைனா அவர்களுடைய நல்ல குணம் உன் கண்களுக்கு தெரிவதில்லை. பார்க்கும் மனிதர்களிடமும் பழகும் மனிதர்களிடமும் குணநலனை தெரிந்து கொண்டு பழகு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். ஓம் சாய்ராம்.